மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் April 11 முதல் May 19 வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள் May 23 வெளியாகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு April 18 நடைபெறுகிறது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அனைத்து மாநில அரசுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிக்கை அனுப்பியது. அதில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை அன்று மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் கிர்லோஷ்குமார் தமிழகத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என அறிவித்துள்ளார். அந்த வகையில் 16, 17 மற்றும் வாக்குப்பதிவு நாளான 18 ஆகிய தேதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான May 23 டாஸ்மாக் மதுபான கடைகள் பார்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.